ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ப்ரைம் லொக்கேஷனில் வீடு, பக்காவான லொக்கேஷனு, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, இது வந்து மாங்காடு வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ சுற்றி நல்லா வீடுகளாக இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சூப்பராக டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நான் இது வந்து அன்ஃபினிஷ்டில் கொஞ்சம் போட்டிருந்தேன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே. அப்பயே சொல்லியிருந்தேன் இந்த ரேஞ்சில் வந்து இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நிறைய புக் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெடி டு ஆக்குபையில் வந்திருக்குங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மூணு வீடு முடிஞ்சிச்சுங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்து புக் பண்ணுறாங்க இந்த வீடெல்லாம். ஸோ பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு 3 பெட்ரூமு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்சில் தாங்க இருக்குது. இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் 3 பெட்ரூம் இந்த ஆல்டிஸ் இருக்குது ஆப்போசிட்லேயே. அது ஆல்டிஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆல்டிஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கனாலே வந்து ரொம்ப மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குங்க. ஆல்டிஸில் ஒரு 3 பெட்ரூம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போனீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 85-90 ரூபாய்க்கு மேலே போயிடுங்க. இது வந்து ஒரு தனி வீடு, ஜஸ்ட் ஒரு 75 லேக்ஸில் கோட் பண்ணுறாங்க. ரெடி டு ஆக்குபையில் இருக்குங்க. அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்தால் ஒரு 2 லேக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ இது ரெடி டு ஆக்குபை வந்ததுனால ஒரு 2 லேக்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. இப்போது கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 75 லேக்ஸுங்க. இது வந்து பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க. இது நார்த் ஃபேஸிங்கில் பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல எலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டீ கூட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுவும் இன்னொரு 20% ஆஃப் வேலை இருக்குங்க பெண்டிங்கு. மறுபடியும் ஏன் நான் வந்து இப்போது இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன்னா, மறுபடியும் இப்போ 2 வீடு தான் இருக்குது. இந்த 2 வீடு இவங்க லைட் ஃபிட்டிங்லாம் போட்டு பண்ணுறதுக்குள்ளேயே இதுவும் புக் ஆகிடுங்க. அதனால் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, எனக்கு பரவாயில்ல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே எனக்கு சொல்லுங்கள், ஏன்னா வந்து உங்களோட ஃபினிஷ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அது புக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. நான் வந்து சும்மா சொல்லுங்க, கஸ்டமர் வந்து பார்த்துட்டு அவங்க புக் பண்ணிடுறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம சொந்தங்களுக்காக நான் வந்து மறுபடியும் இதை மேக் பண்ணி போடுறேன். பாருங்கள், இப்போ வந்து வுட் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஒரு 20% வேலை இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் இப்போ எடுத்து போடுறேன் அப்படின்னா, மறுபடியும் உங்களுக்காக தாங்க. எனக்கு வந்து சேனல் டெவலப் ஆகுது அப்படின்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியங்க. ஏன்னா உங்களுக்கு நான் வந்து பக்காவாக சர்வீஸ் பண்ணேனா சேனல் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து க்ரோ பண்ணி விட்டுருவீங்க. அதனால தாங்க இப்போ நம்ம ஹாலோட வியூ தான் பார்க்குறோம். இங்கேருந்து ஃபுல்லாகவே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 720 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்துவில் நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல எலிகன் டிசைனு, சூப்பரான கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஃபுல் ஃபர்னிஷும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பராகவே உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க டிசைன் எல்லாமே. பாருங்கள், பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற லெவலில் தான் சூப்பராக கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஸ்பைஸ் ரேக்கு தனி ட்ராக்கு, அதுக்கப்புறம் பிளேட் வைக்கிறதுக்கு தனி ட்ராக்கு, ஆயில் வைக்கிறதுக்கு தனி ட்ராக்கு, எல்லாத்துக்குமே தனித்தனியான ட்ராக் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து செட்பேக் ஏரியா தாங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மறுபடியும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இன்னும் 2 வீடு தான் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்குள்ளே எல்லா வீடும் புக் ஆகிடும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பெட்ரூம் வந்து கீழே இருக்க பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9x12 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உள்ளே ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாகவே சைட்லலாம் ஃபுல்லாக லைட்ஸ் வந்துடும். இந்த ஃபால் சீலிங்கும் உங்களுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி நான் நிறைய ஃபால் சீலிங் வந்து நம்ம பண்ணி போட்டிருக்கோம். ஸோ சேனலில் பாருங்கள், அதோட வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் லுக்கு கிடைக்கும். ஸோ இது மேலே வந்து ஒரு சின்ன லாபி மாதிரி டைப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் டு ஸ்கை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டு ஸ்கைலேயே வந்து
ஒரு சூப்பரான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கிளியர் ஷீட் கூட போட்டுக்கலாம். இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா மழை பெஞ்சா அழகாக இங்கே தண்ணி கொட்டுங்க, தண்ணி கொட்டி இந்த இது வழியாக வெளியில் ட்ரைன் ஆகிடுங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கூட மழை காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப்லாம் பக்காவாக கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் தான். டாய்லெட்டோட சைஸு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x12 சைஸில் நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் லாஃப் விண்டோ பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் இன்டீரியர் பண்ணதோட டிசைன் தாங்க. இல்லை பால்கனி, பால்கனி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்கள, அதுதான் ஆல்டிஸு. அந்த ஆல்டிஸில் உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 300-400 meters தான். அது பக்கத்தில் தான் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, அது பக்கத்தில் தான் இருக்குதுங்க. இந்த ரோடு நேராக போய் ரைட்டு கட் பண்ணிங்கன்னா இங்கே வேலம்மாள் ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு 300-400 meters போயிடலாம். நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி தான், மேலேயும் லைட்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மிஸ் பண்ணால் வருத்தப்படுவீங்க, ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் தான் கிடைக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் கூட கிடைக்கிறது டவுட்டான விஷயந்தான், ஆனால் இங்கே இண்டிவிஜுவல் வீடாகவே தராங்க. இந்த பெட்ரூமை பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூமில் அப்படியே ஓடி பிடிச்சி கூட விளையாடலாங்க, அந்தளவுக்கு நல்ல பெரிய பெட்ரூம் தான். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி பண்ணியிருக்காங்க, இங்கே கிளாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 2 double cot பெட்டு வந்து போடலாங்க, அந்தளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்குங்க, ஏன்னா இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்சியே விளாட்லாங்க, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ப்ளஸ் இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்க 3 bedroom பார்த்துட்டோம், 3 bedroom டாய்லெட்ஸும் பார்த்துட்டோங்க. ஸோ ஏன் தயங்குறீங்க, உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து புக் பண்ணுறேங்க. வெறும் 2 units தான் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அன்பு இதே மாதிரி வீடு, இதே மாதிரி வீடு வேணும்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு வீடு முடிஞ்சவுடனே அடுத்த வீடு ஆரம்பிக்கும் போது ரேட் எல்லாமே ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க. இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி.